ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெனிலா ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு. இப்போ வந்து கோடை காலத்தில் குளு குளுன்னு சாப்பிட்றதுக்கு குல்பி ஐஸ் பார்க்கலாம் வாங்க. குல்பி ஐஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், திக்கான பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் போடாத கோவா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா நீல்கிரி ஷாப்லேயுமே கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இது கிடைக்காது, நீல்கிரி ஷாப்பில் தான் கிடைக்கும். நீங்கள் இந்த கோவா வந்து 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் வந்து 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது கரெக்டான அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம நட்ஸை வந்து என்ன தேவை அப்படின்னா, பாதாம் வந்து 1 சின்ன பவுலில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஸ்தா பருப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்து அந்த ஃப்ளேவருக்காக தேவை, கலர் கொடுக்கறதுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் தேவை. அதனால் வந்து குங்குமப்பூ வந்து 1-20 பூ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் தேவை. இப்போ செய்முறை விளக்கம் எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 1 வாயுள்ள பாத்திரம் வச்சுருக்கேங்க. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றி நல்லா அது கொதிக்கணும், நல்லா சுண்டணும் பால். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அது ரெடி பண்ண முடியும், குல்பி ஐஸு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா அதை பாயில் பண்ணுறேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் அதில் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நல்லா பால் கொதிச்சிடுச்சு. பால் கொதிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து சுகரே இல்லாத கோவாவை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. கோவா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அந்த இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா, நல்ல ஒரு நீலகிரி ஷாப்லலாம் வந்து இந்த கோவா கிடைக்குது. இதோடு சேர்த்து நம்ம கிளறும் போது குக்கிங் டைம் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போது வந்து நம்மளுக்கு வந்து இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நல்லா நம்மளுக்கு வாயில் கரைஞ்சி போகிற அளவுக்கு இந்த கோவா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குல்பி பார்க்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, கோவா சேர்த்ததுக்கப்புறம் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கேன் நான். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க, அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல, என்னென்ன பொருள் தேவைன்றதில் காமிக்கல. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சோண்டு பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு திக்கான பதத்தை கொடுக்கும். கோவா சேர்த்தாலே ஆல்ரெடி திக்காக தான் வரும். அது இப்போ இது வேண்டான்றவங்க வந்து கோவாவோட கூட விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் உங்களுக்கு திக்கு வேணும், இன்னும் நல்லா எனக்கு வந்து க்ரீமி மாதிரி வேணும் அப்படின்றவங்க இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 பை 1 நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், அடுத்து பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன், அடுத்து பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா, குங்குமப்பூ இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. குங்குமப்பூ போட்டு தான் குல்பி செய்யணுன்றது கிடையாது. குங்குமப்பூ இல்லைன்னா கூட நீங்கள் எப்படி உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு கூட நீங்கள் குல்பி செய்யலாம். அதே கோவா இல்லைனாலும் பரவாயில்ல. சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குல்பி ரெடி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து இதை ஆஃப் பண்ணிட போகிறேன் நான். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ 10 நிமிஷம் வரையும் நான் நல்லா அந்த சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மோல்டரில் ஊற்றி நான் வைக்கிறத காமிக்கிறேன். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இந்த மாதிரி பதத்துக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மையோடு வந்திருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம எடுத்து இறக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம குல்பி மோல்டரில் இதை நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ வாங்க அது குல்பி மோல்டரில் இதை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி மோல்டர் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கிது. இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் ஊற்றி இந்த மாதிரி இந்த குல்பி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் எப்படின்றது. இப்போ நான் இதில் ஊற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி மோல்டரில் நீங்கள் ஊற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த குல்பி பதத்தை வந்து இது நல்லா கரெக்டாக கொடுக்குது நமக்கு. நான் இதில் வந்து குங்குமப்பூலாம் ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து மைல்டான ஒரு எல்லோஸ் கலர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி மோல்டர் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கும். ஜூஸுக்காகவோ இல்லை எதையாவது ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து குல்பிக்கு வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அழகாக ஊற்றி வச்சுட்டு இதுக்கு கேப் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுவுமே நீங்கள் குல்பி மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே இதுவும் இல்லாத இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து பேப்பர் பேப்பர் பவுல் கப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கப்பில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நல்லா நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு இதில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குல்பியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும் போது அடுத்த நாள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எடுத்துடலாம். மோல்டர் தான் இதுக்கு வாங்கணுன்றது கிடையாது, இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டில் எதை வேணாலுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்க இது. நம்ம கடையில் கெமிக்கல் கலந்த இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நிம்மதியாக சாப்பிட்டு நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்குமே வந்து செஞ்சு கொடுத்தன்ற திருப்தி நமக்கு கிடைக்கும். நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா கேப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கேப் போட்டுக்கலாம். இதுலேயுமே நான் இந்த மாதிரி கேப் போட்டுக்கிறேன். இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் வந்து இது தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தான் மோல்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, இப்படியும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கூட நம்ம செய்யலாம். இவ்வளோதான், நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் தான் இதை நம்ம எடுக்கணும் வெளியே. ஓவர் நைட் வந்து ஃப்ரீசருக்குள்ளே இருக்கணும். இந்த ஃப்ரீசருக்குள்ளே இருந்தால் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளுக்கு குல்பி ரெடி ஆகிடும். நம்ம குல்பி அடுத்த நாள் எப்படி ரெடி ஆகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரீசருக்குள்ளே கொண்டு போய் வைக்கலாம். நான் ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க, எனக்கு குல்பி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் அதை வந்து எடுக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா தண்ணியில் வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து குல்பி வந்து ஈஸியாக வெளியே வரும். நான் இப்போ இதில் வச்சு எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 3 செகண்ட் வச்சு எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் குல்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து குல்பி வந்து வெளியே எடுத்துட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயுமே நான் வந்து குல்பி ஊற்றி வச்சுருந்தேன். இதிலேருந்து எடுத்தது தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோல்டர்லேருந்து எடுத்த குல்பி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சது. இதில் வந்து ஒரு குல்பி எடுத்திருக்கேன். இதுதான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு வச்சுருந்த வேஸ்ட்டாக வச்சுருந்த பாக்ஸ்லலாம் ஊற்றி வச்சு இப்போ எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வெயில் சீசன் வந்துடுச்சு. வெயில் சீசனில் வந்து குழந்தைங்க சாப்பிட விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.